الركن السادس من أركان الإيمان الإيمان بالقضاء والقدر. إيمان وديا تون غرلي آرا ودتون فيديا إنانغل إيمان كل بدي. نؤمن بمراتب أربع مراتب القضاء والقدر أربعة. فيديا برتوريلة أدلة نانغ بدي ترانغل ركين دنا أند نانغ بدي ترانغل أي نانغل نمبر ويندو. الأول العلم أن تؤمن أن الله سبحانه وتعالى عالم كل شيء. مدلا بدي أريبو الله تعالى يلا بتريوم அறிந்திருக்கிறான் நடப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறான். الثاني ان تؤمن ان الله سبحانه وتعالى كتب مقادير كل شيء لن تقوم الساعه. இரண்டாவது விடயம் அல்லாஹ் تعالی எல்லா விடயங்களையும் எழுதியும் வைத்திருக்கிறான். நடக்க இருக்கக்கூடிய மறுமை நாள் வரையிலே நடக்க இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் تعالی எழுதி விட்டான். الثالث المشيئه انه لا يمكن ان يقع في ملك الله الا ما اراد الله. أردت الذهاب بعد هذا الدرس مثلا إلى السوق شاء الله أن أذهب أذهب شاء الله أني لا أذهب والله يمكن لا يمكن أن أذهب. மூன்றாவது விடயம் நாட்டம் எந்த விடயம் நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு பிறகுதான் அது நடக்கிறது. நாங்கள் எதை செய்கிறோம் என்றாலும் அல்லாஹ் அதற்கு நாட வேண்டும். இந்த பாடத்துக்கு பிறகு நாங்கள் மார்க்கெட்டுக்கு போவதற்கு விரும்புகிறோம், அதாவது சந்தைக்கு போக விரும்புகிறோம் என்றால் அல்லாஹ் நாடி இருந்தால் தான் எங்களால் போக முடியும். அவன் நாடி இல்லை என்றால் அது அதனை எங்களால் நிறைவு செய்ய முடியாது. الرابع الخلق فالعبد مخلوق واعمال العباد مخلوقه كالعباد. நான்காவது விடயம் படைத்தல். ஒரு அடியானை பொறுத்தவரையிலே அவன் படைக்கப்பட்டவன், அவனுடைய செயல்பாடுகளும் படைக்கப்பட்டது. எல்லாமே அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் படைக்கப்பட்டவைகள். ماذا نصنع نؤمن ونعمل. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அதே போன்று செயல்படுத்த வேண்டும். نسلك طريق السعاده. நாங்கள் சுபீட்சமான வழியிலே பயணிக்க வேண்டும். نحسن الظن في الله سبحانه وتعالى ان الله سبحانه وتعالى اختارنا بان نكون من اهل السعاده. نسال الله من فضله. நாங்கள் அல்லாஹு தாலாவிலே நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹு தாலா எங்களை நல்வழியில் செல்லக்கூடியவர்களே தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று நாங்கள் அல்லாஹ்வுடைய விடயத்திலே நல்லெண்ணம் வைக்க வேண்டும். தீயவர்களுடைய வழியிலே சென்று நாங்கள் நரகத்துக்கு போவதை அல்லாஹ் எங்களுக்கு தேர்வு செய்யவில்லை என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மோசமான வழியில இருந்து எங்களை பாதுகாப்பானாக. فنجمع بين العلم والعمل وسلوك الطريق الذي كان عليه النبي صلى الله عليه وسلم والصحابه رضي الله عليهم والله اعلم. நாங்கள் இவைகளையெல்லாம் எங்களிடத்தில் ஒன்று சேர்த்து வேறுமென்றால் மார்க்கத்தை அறிந்து கொள்வது, அதே போன்று அதை செயல்படுத்துவது, அதே போன்று எந்த வழியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்களும் சென்றார்களோ அந்த வழியிலே நாங்கள் பயணிக்க வேண்டும். அப்படி பயணித்தால் நாங்கள் வெற்றி அடைவதற்கு முடியும்.